இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்துக்கிட்டா, முட்டை பணியாரோ நெய் கிரேவி தான் பண்ண போறோம். வாங்க, அதுக்குண்டான வேலையை போய் நம்ம குயிக்கா செய்ய போயிடலாம். சலுப்பு தெரியாது, தலவாட வெட்ட சலுப்பு தெரியாது இருக்கிறது அப்படிங்கிறியா? வெங்காயம் குண்டு குண்டா இருந்து பார்த்துருக்குறேன், இது வெங்காயம் எல்லாம் வால்வாலா இருக்குது. என்ன தெரியல, எல்லாம் பாரு வால்வாலா இருக்குது. வர்ற வெங்காயம் எல்லாம் ஏதோ வெளிநாட்டுக்காரன் ஜதி போல. ஒரு கப்பு சீக்கிரம் வணங்கு. உப்பு போட்டுக்கிறோம், நறுக்கி வச்ச வெங்காய பச்சை மிளகாய், ஸ்கூல் படிக்கும் போது அந்த ஜெல்லி ஒன்று 2 ரூபாய்க்கு தருவாங்கல்ல, 2 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு, அது மாதிரி இருக்குது. அது மாதிரி தானே இருக்கு. ஆனால் தெரியும்,
நெய் ஊத்திக்கிறா. நாட்டு நெய். வாழ் வாழ அரிஞ்சு வச்ச வெங்காயம். கொதிக்குது. மஞ்சத்தூள். மஞ்சள் கலர்ல ஆயிடுச்சு. கேசரி. வாழ் வாழ அரிஞ்ச பச்சை மிளகாய். தக்காளி. உப்பு. கரம் மசாலா. மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். குண்டு குண்டா சுட்டு வச்ச பணியாரம். மொட்டு பணியாரம். லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிக்கிறேன். மிக மிக அருமை. இதில் நெய்யோட மணம் தனியாக தெரியுது. அப்புறம் சொல்லப்போனால் இந்த கொத்தமல்லி போட்டோம்ல, அது கடைசியாக போட்டதுக்கு மணம் சூப்பராக சூப்பர். இப்போ மிளகாயோட ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெய்யில் வணங்குறதுக்கு மிளகாய் அந்தளவுக்கு காரம் தெரியல. காரணம் காரம் இல்லை. ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.